அந்தப்புறத்தில் தலைவி தனியே படுத்திருக்கிறாள். துயரத்தில் இருக்கிறாள். அவள் படுத்திருக்கும் பாண்டல் என்ற கட்டில் மிக அழகானது. அந்த கட்டில் தந்தத்தால் ஆனது. அதுவும் சாதாரண தந்தமில்லை. 40 வயதான ஒரு யானை, முரசு போன்ற வலுவான கால்களை உடைய யானை, சிறப்பாக போர் செய்யக்கூடிய யானை, அழகான யானை, வரிகளையுடைய யானை, யுத்தத்தில் வீழ்ந்த யானை. அதன் தந்தம் தானே விழுந்த பிறகு சிறந்த தச்சர் ஒருவரிடம் கொடுத்து செய்த அகலமான கட்டில் அது. அந்த கட்டிலின் மத்தியில் கூர்மையான வாளினால் இரண்டு இலைகளை கொண்ட வடிவம் செய்யப்பட்டிருந்தது. கட்டிலுக்கும் காலுக்கும் இடையே ஒரு பகுதி கர்ப்பிணி பெண்ணின் அசையும் மார்பகம் போல் குடம் வடிவில் திரண்டிருந்தது. வலிமையான பூட்டை போன்று அந்த கட்டிலின் கால் பகுதி திகழ்ந்தது. அந்த கட்டிலை சுற்றிலும் முத்து மாலைகளை அழகாக தொங்கவிட்டிருந்தார்கள். பூக்கள் நிறைந்த தட்டு போன்ற தகடுகளால் அந்த கட்டிலின் மேல் பகுதி மூடப்பட்டிருந்தது. அதன் மீது பல நிறங்களில் மயிர்கற்றைகளை பரப்பி விரித்திருந்தார்கள். அதில் சிங்கம் வேட்டையாடுவது போன்ற ஓர் உருவம் பதிக்கப்பட்டிருந்தது. அதன் மீது முல்லை போன்ற பல மலர்களை பரப்பி மென்மையான போர்வை விரித்திருந்தார்கள். அப்பேற்பட்ட கட்டிலின் மீது சாதாரண மெத்தையை போட முடியுமா? காதலோடு ஒன்றாக வாழ்ந்த அன்னங்களின் வெண்மையான சிறகுகளை வைத்து செய்த மென்மையான மெத்தைகள் இரண்டு. அவற்றை கட்டிலின் மீது பரப்பி தலையணைகளையும் வைத்தார்கள். கஞ்சி போட்டு துவைத்து மடித்த போர்வைகளையும் அங்கே வைத்திருந்தார்கள். அத்துணை அழகான கட்டிலில் படுக்கையில் தலைவி தனியே படுத்திருக்கிறாள். அவளுடைய காதலன் போருக்கு சென்றிருக்கிறான். முத்து மாலைகளை ஏந்திய அவளது பெரிய மார்பகங்களில் கூந்தலை அள்ளி போட்டிருக்கிறாள். அவளது நல்ல நெற்றியில் சில முடிகள் புரள்கின்றன. அவளுடைய காதுகளில் நீண்டு தொங்கும் குழைகள் இருந்தன. அவற்றை சுழற்றிவிட்டு வாயுரை அல்லது தாளுருவி என்னும் சிறிய காதணியை அணிந்து கொண்டிருக்கிறாள். அவள் கைகளில் பொன் வளையல்கள், சங்கு வளையல்கள், காப்பு நூல், சிவந்த விரலில் வாலை மீன் வாய்ப்போல் பிளந்த நெலிமோதிரம், தலைவி அணிந்திருக்கும் பட்டாடையில் அழகான பூவேலை பாடுகள் இருந்தன. ஆனால் அதனை அவள் அக்கறையோடு உடுத்தியதாக தெரியவில்லை. வளைந்த இடுப்பில் அதனை கவனமில்லாமல் செருகியிருந்தாள். அவள் பெரிய அழகி. யாரும் ஓவியத்தில் கூட தீட்ட முடியாத எழில் கொண்டவள். ஆனால் அப்போது தலைவனை பிரிந்திருந்ததால் ஒப்பனையில்லாமல் சோர்ந்து காணப்பட்டாள். இதனால் அவளுடைய தோழியரும் பணிப்பெண்களும் வாடினார்கள். அந்த பணிப்பெண்களின் மேனி தளிர் போன்றது, அழகானது, தேமலை கொண்டது, மூங்கில் போன்ற தோள்கள், முட்டு போன்ற மார்பகங்கள். அவற்றை கச்சினால் இறுக்கமாக கட்டியிருக்கிறார்கள். மென்மையான அந்த பெண்களின் வளைந்த இடை அந்த மார்பகங்களின் இடை தாளாமல் தளர்ந்திருக்கின்றன. அவர்கள் தலைவிக்கு கால் அழுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவளுடைய வாட்டம் நீங்கிவிடுமா என்ன? இதை பார்த்த செவிலித்தாய்கள் அருகே வருகிறார்கள். அவர்களுடைய மனம் வீசும் கூந்தலில் ஆங்காங்கே நரைமுடிகள், சிவந்த முகம். தலைவியிடம் அக்கறையாக பேசுகிறார்கள். சில விஷயங்களை குறைத்து சொல்கிறார்கள், சில விஷயங்களை விரித்து சொல்கிறார்கள். உன் தலைவன் இதோ வந்துவிடுவான் என்கிறார்கள். அவள் மனதுக்கு பிடித்த வண்ணம் பேசுகிறார்கள். ஆனால் யார் என்ன சொன்னாலும் தலைவியின் மனம் தேரவில்லை. அவள் கவலையுடன் அமர்ந்திருந்தாள். அவள் அமர்ந்திருந்த கட்டிலின் பெரிய கால்கள் பால் சுரக்காத மார்பகம் போல் சிறிய குடங்களுடன் இருந்தன. மெழுகிய பூசிய அந்த கட்டிலின் மேலே ஒரு திரைச்சீலை கட்டப்பட்டிருந்தது. அதில் ரோஹிணி என்ற நட்சத்திரம் வரையப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் தலைவியின் ஆதங்கம் அதிகரித்தது. அந்த ரோஹிணியின் கணவன் வானிலுள்ள சந்திரன். அவள் எப்போதும் தன் கணவனோடு வாழ்கிறாள் என்று நினைத்தாள். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. நான் என் கணவரை பிரிந்திருக்கிறேனே என்று வருந்தினாள். குவளை மலர் போன்ற அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பொங்கியது. அதனை தன்னுடைய சிவந்த விரல்களால் துடைத்தாள். இதை பார்த்த எல்லோரும் வருந்தினார்கள். இவளுடைய தலைவனுக்கு போரில் வெற்றியை தர வேண்டும் என்று கொற்றவையை வணங்கினார்கள். ஏனெனில்
போரில் வென்றால் அவன் உடனே திரும்பி வருவான். அவளுடைய வருத்தம் தீரும். அதே நேரம் அவள் கணவனாகிய அரசன் இங்கே என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் போர்க்களத்தில் இருந்தான்.